வணக்கம் சார், நான் சிவசங்கம் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து சப்ளையரோட பேமெண்ட்ஸ் எப்படி என்ட்ரி போகிறது, சப்ளையரோட அவுட்ஸ்டாண்டிங் எப்படி பார்க்குறது, பர்ச்சேஸ் ரிட்டன் கிளைம் எப்படி செட்டில் பண்ணுறது, இந்த இதை பற்றிலாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் காமிக்கிறேன். சப்ளையர் பேமெண்ட் வந்து ஆப்ஷன் வந்து 4-1, இந்த மெனுவில் பாருங்கள் தெரியும், ஆப்ஷன் நம்பர் 4-1 தான் பேமெண்ட் என்ட்ரி போடணும். இப்போ யாருக்கு பேமெண்ட் போடுறீங்களோ அந்த பார்ட்டி பேர் அடிங்க. பார்ட்டி பேர் அடித்து என்ட்ரி அடிச்சுன்னா டேட் கேட்கும், எந்த டேட்டில் பேமெண்ட் தரீங்களோ அந்த டேட்டு கொடுங்க, எவ்வளோ பேமெண்ட் தரீங்களோ அந்த பேமெண்ட் அமௌண்ட் என்ட்ரி பண்ணிட்டு ரெஃபரன்ஸில் செக்னா செக் நம்பர், ரெசிப்ட் கேஷாக கொடுத்தீங்கன்னா ரெசிப்ட் நம்பர் அடிச்சிங்க. ரெசிப்ட் நம்பர் அடிச்சு என்ட்ரி அடிச்சிங்கன்னா அவங்களோட பெண்டிங் பில்ஸ் காமிக்கும், எந்த பில்லுக்கு பேமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த பில்லை கொடுங்க, பில்லை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ண அப்புறம் கேஷாக செக்கானு கேட்கும், கேஷ்னா கேஷுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணி என்ட்ரி அடிங்க. ரெசிப்ட் நம்பர் திரும்ப செக் பண்ணுறதுனா செக் பண்ணிக்கலாம், ஆல்டர் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அப்புறம் செக் டேட் இருந்தால் கொடுத்துங்க. என்ட்ரி அடிச்சிங்கன்னா கீழே கன்ஃபார்ம் கேட்கும், எஸ்ன்னு கொடுத்தா பேமெண்ட் ஆயிரும். இதை பேமெண்ட் என்ட்ரி பண்ணுற மெத்தட். சப்போஸ் இந்த பேமெண்ட்டில் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணணும் இல்லை டெலிட் பண்ணணும்னா F3 அந்த மெசேஜ் பாருங்கள், கீழே இருக்குது F3 டெலிஷன். F3 கொடுத்தா எந்த டேட்டில் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா டேட்டை கொடுத்துட்டு அந்த சப்ளையர் நேம் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட்டை டெலிட் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். எந்த என்ட்ரி டெலிட் பண்ணுவோம் அந்த என்ட்ரியில் வச்சு என்ட்ரி அடிச்சிங்கன்னா எஸ்ஆர்னு கேட்கும், எஸ் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகும். இதான் சப்ளையர் பேமெண்ட் என்ட்ரி தப்பாக இருந்தால் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர். F3 டெலிஷன் வந்து F3, கீழே மெசேஜ் கூட கீழே இருக்குது பாடத்தில் பார்த்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ளையர் லெஜர். சப்ளை லெஜருங்கிறது என்னென்னா என்ன அந்த சப்ளையர்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், என்ன பேமெண்ட் ஆகிருக்கு, பேலன்ஸ் எவ்வளோ நம்ம தரணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக லெஜர் பார்க்கலாம். அதில் பீரியட் கேட்கும், நீங்கள் பீரியட் கொடுத்துக்கலாம், எந்த பீரியடுக்கு பார்க்கணும் அந்த பீரியட் கொடுத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸில் பார்த்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா பில் நம்பருக்கு நேராக ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு நம்பர் இருக்கும், ரெஃபரன்ஸ் நம்பர் கீழே, அந்த நம்பர் என்னென்னா அந்த பர்ச்சேஸ் பில் ஏற்றினதுக்குள்ள சீரியல் நம்பர். இப்போ சீரியல் நம்பர் 1ங்கிறது ஃபஸ்ட்டு பில் ஏற்றினா அந்த ஃபஸ்ட்டு பில்லோட சீரியல் நம்பர். இந்த சீரியல் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பார்க்கலாம்னா அந்த பர்ச்சேஸில் என்னென்ன ப்ராடக்ட் நம்ம ஏற்றுவோம் அந்த பில் அப்படியே டீட்டெயிலாக எடுத்து பார்க்கலாம். இதுக்கு ஆப்ஷன் வந்து 512 அப்படின்னு நம்ம ஏற்கனவே ரிப்போர்ட்ஸில் சொல்லும்போது சொல்லியிருக்கோம், பர்ச்சேஸ் என்ட்ரி வெரிஃபிகேஷன், அதான் அந்த சீரியல் நம்பர். அடுத்து மற்றதில் இப்போ டெபிட் ஆனால் அந்த ரெஃபரன்ஸில் இந்த செக் நம்பரும் கேஷ்னா ரெசிப்ட் நம்பர் காமிக்கும், இதுதான் சப்ளையரோட லெஜர். அடுத்து சப்ளையரோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பார்க்கணும்னா 4-2-3 அதில் போய்ட்டு நீங்கள் பீரியட் கொடுத்தீங்கன்னா இந்த பீரியடில் யார் யாருக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கோம், எந்த பில்லுக்கு பண்ணியிருக்கோம், என்ன ரெஃபரன்ஸ், அதாவது எந்த செக்கில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இதில் பார்க்கலாம். இதை பேமெண்ட் டீட்டெயில்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ளையர் அவுட்ஸ்டாண்டிங். அவுட்ஸ்டாண்டிங்கிறது தான் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அந்த சப்ளையர் நம்ம தர வேண்டியது எப்படி, ஒரு பர்டிகுலர் சப்ளையர்னா நோ கொடுத்து பார்க்கலாம், ஆல் சப்ளைனா எஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா சப்ளையரும் பார்த்துக்கலாம். இது சப்ளையரோட அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட். சப்ளையர் ட்ரையல் பேலன்ஸுங்கிறது டோட்டல் ஓவரால் பேலன்ஸ், ஒவ்வொரு சப்ளையருக்கும் நம்ம எவ்வளோ தர வேண்டியது இருக்குது, ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு எவ்வளோ தர வேண்டியது இருக்குங்கிறது ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். சப்போஸ் இயர் எண்டில் ஆடிட்டர் கேட்பார் சப்ளையரோட பேலன்ஸ் கொடுங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனில் தான் எடுக்கணும், 4-5 இந்த ஆப்ஷனில் போயிட்டு மார்ச் எண்டுக்கு கேட்டார்னா 31-3 கொடுத்து எடுத்திங்கன்னா அந்த இயர் எண்டோட சப்ளையருக்கு தர வேண்டிய பேலன்ஸ் இதில் பார்த்துக்கலாம். அடுத்து சப்ளையரோட ரெக்கன்சிலேஷனுங்கிறது சப்ளையரோட லெஜருக்கும் அவுட்ஸ்டாண்டிங்கும் எதுவும் டிஃப்ரென்ஸ் இருந்தால் ரெக்கன்சிலேஷன் பண்ணி காமிக்கும். இதுக்கு அடுத்த ஆப்ஷன் 4-7, இது என்ன ஆப்ஷன்னா பர்ச்சேஸ் பில் ஆட் மாடிஃபை டெலிஷன் இருக்கும். இதில் என்ன பண்ணலான்னா சப்போஸ் ஒரு பர்ச்சேஸ் பில் ஏற்றுறீங்க, ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் அந்த பில்லை சப்ளையர் வந்து மாடிஃபை பண்ணி கொடுத்துட்டாருன்னா சப்போஸ் அமௌண்ட்டு மாறுது, டேக்ஸபிள் அமௌண்ட்டு மாறுதுன்னா இதில் வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இதில் போய் மாடிஃபிகேஷன் கொடுத்து அந்த பில்லு ஏற்றின டேட்டை கொடுத்தீங்கன்னா அந்த பில்லு வரும், என்றைக்கு ஏற்றுங்களோ அந்த டேட்டை கொடுத்தீங்கன்னா அந்த பில்லை அப்படியே மாடிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். அடுத்து இதிலே பார்த்தீங்கன்னா சப்ளையர் கிரெடிட் நோட் என்ட்ரின் இருக்கும். இப்போ சப்ளையர்கிட்ட நீங்கள் ஸ்டாக் ரிட்டர்ன் பண்ணுவீங்க, அப்போ என்ன பண்ணுவோம் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் போட்டு கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் அவங்க கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த கிரெடிட் நோட்டை நம்ம மூணு விதமாக என்ட்ரி பண்ணணும் சார். ஒன்று சப்ளையோட பேமெண்ட்டில் என்ட்ரி பண்ணணும், 4-1. சப்ளை பேமெண்ட்டில் எதுக்கு என்ட்ரி பண்ணணும், அவங்க தர வேண்டிய பேமெண்ட்டை லெஸ் பண்ணிடுறோம். செகண்ட் வந்து நீங்கள் ஜிஎஸ்டி ரெகுலர் ஜிஎஸ்டி கட்டுறவங்களாக இருந்தால் 4-7 ஏற்றணும். சப்ளையர் கிரெடிட் நோட் என்ட்ரி இருக்கும், அதில் வந்து ஏற்றணும். இது எதுக்குன்னா நம்ம ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டில் அந்த இன்புட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இதில் ஏற்றணும். இதில் போய் அந்த சிஎன் நம்பர் டேட்டு அமௌண்ட்டு கொடுத்து அந்த டேக்ஸபிள் அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டில் ரிவர்ஸ் ஆகி வந்துடும். அடுத்து தேர்டு வந்து அந்த கிரெடிட் நோட்டை 4-9-1 இதில் போய் என்ட்ரி போடணும். இது என்னென்னா நீங்கள் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஸ்டாக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் போட்டிருப்பீங்க, அதை திரும்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும், அப்போ தான் அந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அந்த சப்ளையர்லேருந்து வெளில போயிடும். அது ஆப்ஷன் நம்பர் வந்து 4-2-9-1. இந்த ஆப்ஷனில் போய்ட்டு யார் பேரில் நீங்கள் ரிட்டர்ன் போட்டிக்கலாம் அவங்க பேர் அடிச்சிங்கன்னா அந்த ரிட்டர்ன் காப்பி காமிக்கும். என்ட்ரி அடிச்சிங்கன்னா அதில் கீழே சிஎன் ரெஃபரன்ஸ் கேட்கும், எந்த சிஎன் நம்ம வாங்கியிருக்கோம் அந்த சிஎன் நம்பர் அதில் என்ட்ரி பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க பேரில் உள்ள பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வெளியில் போயிடும். அப்போ பேலன்ஸ் அன்அட்ஜஸ்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் என்ன இருக்குங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். எப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் போட்டுக்கிட்டே இருப்பீங்க, ஒரு ஏஜென்சி பேரில் ஒரு 4-5 ரிட்டர்ன் போட்டிருப்பீங்க, எத்தனை ரிட்டர்னுக்கு கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் பேலன்ஸ் என்ன கிரெடிட் நோட் நமக்கு கம்பெனிலேருந்து வரல அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சப்போஸ் ஆல்ரெடி அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் டீட்டெயில்ஸ் பார்க்கணும்னா இதில் போய் 4-2-9-3 போய் பார்த்துக்கலாம், 3 & 4 அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். இது ரொம்ப முக்கியம்,
நீ அனுப்புகிற எல்லார்ட்டும் அவங்க கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த கிளைம் மெனு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ஆனால் ஒரு ஸ்டாக்கேஸ்லேருந்து கிரெடிட் நோட் வாங்கினா மூணு என்ட்ரி பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 421, அதாவது சப்ளையர் பேமெண்ட் என்ட்ரியில் பண்ணணும். அப்போ அது எதுக்கு பண்ணுறோம்னா பேமெண்ட்டில் அவங்களுக்கு லெஸ் பண்ணணும். இப்போ ஒரு கிரெடிட் நோட் 100 கொடுத்துட்டாங்கன்னா இதில் என்டர் பண்ணிவிட்டு என்னைக்கு சிஎன் கொடுத்தாலும் அந்த டேட்டை கொடுத்துட்டு 100 சிஎன் அப்படின்னா 100 கொடுத்துட்டு ரெஃபரன்ஸில் அந்த சிஎன் நம்பர் அடிங்க. என்ன சிஎன் நம்பர் கொடுத்துருனா அந்த நம்பர் அடிச்சிங்க. எந்த பில்லுக்கு இந்த சிஎன் தரணும் அந்த பில்லை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மோடோ பேமெண்ட்டில் சிஎன்னு காலம் இருக்கும், அந்த சிஎன்கிற காலத்தை செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணால் அந்த அமௌண்ட்டு லெஸ் ஆயிடும். இது வந்து பேமெண்ட்டுக்கு நம்ம பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு அவங்க பேலன்ஸ் தர வேண்டியது நம்ம கரெக்டாக வந்துடும். அடுத்து 427 இதுக்கு ஏற்ற சொல்கிறேன்னா ஜிஎஸ்டியில் இருந்தீங்கன்னா அதை ரிவர்ஸ் பண்ணும். யார்கிட்ட கிரெடிட் நோட் வாங்கினாலும் அந்த டேக்ஸை திரும்ப நம்ம கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். அதுக்கு வந்து சப்ளையர் கிரெடிட் நோட் என்ட்ரியில் போய் என்ட்ரி பண்ணணும். என்னைக்கு சிஎன் தராமல் சிஎன்எம் டேட்டை கொடுத்துட்டு அப்புறம் சிஎன் நம்பர் இங்கிட்டு பர்ச்சேஸ் பில் டீட்டெயில்ஸ் கேட்கும். அது இப்போ முக்கியம் கிடையாது, ஜஸ்ட்டு நீங்கள் பில் நம்பர் ஏதாவது நீங்கள் ரிட்டர்ன் பண்ண ஸ்டாக் எந்த பர்ச்சேஸ் பில்லில் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சால் இதில் கொடுங்க. இல்லைனா ரஃபாக நீங்கள் கிரெடிட் நோட் டேட்டே போடுங்க, இது போகாது ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டுக்கு. அதேமாதிரி சிஎன் டேட்டு பர்ச்சேஸ் டேட்டு இங்கிட்டு வந்து சிஎன் நெட் அமௌண்ட்டு இங்கிட்டு பர்ச்சேஸ் பில்லோட நெட் அமௌண்ட்டு அப்புறம் யார் எந்த சப்ளையர்ட்டு வந்து கிரெடிட் நோட் வந்திருக்கு அந்த சப்ளையர். அதுக்கப்புறம் இதோட சம்மரி கேட்கும், 12% எவ்வளோ வேலைக்கு வாங்குறீங்க, 18% எவ்வளோ வேலைக்கு வாங்குறீங்க. அந்த கிரெடிட் நோட்டில் கீழே கொடுத்துருப்பாங்களே சம்மரி அதை இங்கே ஃபீட் பண்ணணும். ஃபீட் பண்ணி இதை கன்ஃபார்ம் பண்ணால் ஜிஎஸ்டியில் இது வந்து ரிவர்ஸ் ஆகிடும். இதுதான் அந்த சப்ளையோட கிரெடிட் நோட்டு ஏற்ற சொல்கிறோம். இதுக்கு அடுத்தது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இதில் போய் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் அந்த ரிட்டர்ன் வந்து வெளியில் போயிடும், அந்த ஸ்டாக்கேஜ்லேருந்து வெளியில் போயிடும். நமக்கு ரிட்டர்ன் வந்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அப்படி அன்அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ் போய் என்டர் பண்ணிங்கன்னா யார் யார் என்ன செட்டில்மெண்ட் பண்ணலை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் ரிட்டர்ன் கரெக்டாக போட்டால் தான் அந்த ரிப்போர்ட் கரெக்டாக வரும். இதுதான் சப்ளையோட பேமெண்ட்ஸு, அந்த சப்ளையோட கிரெடிட் நோட்டெல்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது டீட்டெயில்ஸு. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். தேங்க்யூ.